ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஸ்ரீயர். இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு 2024 பத்தாம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100, டைமிங் வந்து 3 hours, காலாண்டு பொதுத் தேர்வு 2024 தமிழ் சரிங்களா. இதில் ஒரு மதிப்பெண் நாட்கள் பொறுத்த வரைக்கும் 15 ஒன் மார்க் இருக்குது. ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பத்தாம் வகுப்பு மாணவர்கள் புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க, எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 × 2 = 8, இதில் எவையினும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும், வினா எண் 21 கட்டாயமாக விடையளிக்கும். இதில் வசன கவிதை குறிப்பு வரைகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 × 2 = 10, சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் காண்க, அகராதியில் காண்க. அடுத்து அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சூர் தருக, கிளாசிக்கல் லிட்ரேச்சர், ஃபோக் லிட்ரேச்சர், இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. அதே மாதிரி என் பெயர்களை கண்டு தமிழ் எண்ணில் எழுதுக. 4 × 2 சொல்லுக்குருதி, முத்தமிழின் சிறப்பை நற்றிசை பரப்புவோம். அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழங்கனார் தமிழையும் கடலையும் இரட்டரை மொழி பாங்கினை விளக்குக, உரை பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோலை காற்றும் மின்விசிறை காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடலை அமைக்க. அதே மாதிரி எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும், வினா எண் 34 கட்டாய வினா. கம்பராமாயணம் நூல் குறிப்பு வரைக, கூத்தனை கூத்தன் ஆற்றப்படுத்தலை கூத்தனாற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறார், அடிப்பிறாமல் எழுதுக மனப்பாட பாடல், நப்பூதரனாருடைய பாடல், அதே மாதிரி குலசேகர ஆழ்வாருடைய பாடல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவையும் 2 வினாக்களுக்கு விடையிலி, தற்குறி பேற்றாணி ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர், அதனால் இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. மன்னன் இடைக்காணல் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தியின் விளக்கம் தருக, தமிழினை வாழ்த்துவதற்கு காரணங்களாக பாவலர் என சுற்றுவனையாவை, மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் மரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழியினை வாழ்த்தி மடல் எழுதுக, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து காட்சியினை கொண்டு கவி உணர்வு. நெக்ஸ்ட்டு வந்து மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்லேட். உணவு விருந்து சார்ந்த பழமொழிகளையும் விழிப்புணர்வு தொடர்புகளையும் அகரவரிசையில் எழுதுக. நெக்ஸ்ட்டு 3 × 2 = 8 = 24, உமக்கு தெரிந்த நிகழ் கலைஞர்களின் 4 பற்றி குறிப்பு எழுதுக. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற எழுதுக. புயலிலே ஒரு தோணி நல்லா படித்து வச்சுக்கணும். அதேமாதிரி மேரிடம் இருந்து பறிக்கப்பட்ட புத்தகம், அச்சிறுமியின் வாழ்க்கையின் கல்விச் சுடரை ஏற்றிய கதையினை பற்றி உங்களுடைய கருத்துக்களை விவரிக்க, சான்றோர் உணர்த்த தமிழ் கட்டுரை, விண்வெளியும் கல்பனா சாவலாவும் ரொம்ப முக்கியமான கட்டுரை, நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நஸ்ரின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. தேங்க்யூ.